இப்போ எங்கே வந்திருக்கேன்னா திருமலை நாயக்கர் மகால் மதுரையில் வந்திருக்கேன். நான் உள்ளே போய் ரொம்ப நாளாக எவ்வளோ வாட்டி மதுரைக்கு வந்துருக்கிறோம், ஆனால் இங்கே மட்டும் நமக்கு வரத்துக்கு டைம் இருக்க மாட்டேது. ஸோ அதனால் வாட்டி உள்ளே இது எடுக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்துருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நிறையா படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இது நானும் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன், காட்டுறேன் உங்களுக்கு. என்ன வேறு லெவலில் இருக்குது. வேற லெவல்ல இருக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. நான் கூட என்னமோ நினச்சேன் இந்த இடத்த, வேறு லெவலில் இருக்கு. நான் இப்போ தான் இது ஒரு ஃபஸ்ட் டைம் வரேன். வேறு லெவலுங்க உண்மையிலே. ஒருத்தர் இங்கே வந்தது எல்லாம் மதுரை, நான் கூட நிறையபடி மதுரை வந்திருக்கேன், ஆனால் இந்த இடத்துக்கு நான் வரல. சரி, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறையா படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த பம்பாய் படத்தில் அந்த கண்ணார டேம் பாட்டெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அது அப்புறம் இந்த பீமா படத்தில் கூட ஒரு பாட்டு இங்கே எடுத்திருக்காங்க, விக்ரம் த்ரிஷா. நிறையா படம் நம்ம தான் இங்கே ஃபஸ்ட் டைம் வரோம். சரி, என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் எடுப்போம் அப்படின்னு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க அவ்வளோ பேர் இல்லை, எல்லாம் வெளியூர், அவங்க தான் நிறைய பேர் இங்கே வராங்க. வேற லெவல், சான்ஸே கிடையாது. இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க, அண்டர் ரெனோவேஷனில் இருக்கிறதெல்லாம் இப்படி இருக்குது. இன்னும் அதெல்லாம் முடிஞ்சதுன்னா இன்னும் சூப்பாக இருக்கும். வெயிட்
இந்த சேர் தான் ஹைலைட்டு இந்த இடத்துக்கு. ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் எடுக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் அருமையான இடம். இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ ரீல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் சேரு. இங்கே நிறைய ஷூட்டிங் நடந்துருக்கு ஆக்சுவலாக. இந்த வரலாறு இங்க நாடகசாலை கூட இருக்கு. இதோட இது எப்படி இருந்தது அப்படின்றது வேற லெவல் தான். வேற லெவலில் இருக்குது மண்டபம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்டர் ரெனோவேஷன். இந்த ரெனோவேஷன்லாம் முடிஞ்சுன்னா இது வேறு லெவலில் வரும் இந்த இடம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வருது.
சுற்றி பார்க்கறதுக்கு நல்ல அருமையான இடம், வேற லெவலில் இருக்கு இந்த இடம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. இவ்வளோதான் இந்த இடம் மொத்தம், வேற லெவலில் இருக்கும். இதெல்லாம் உட்காந்து அங்கே ஒளி ஒளி காட்சி இந்த மாதிரி நடத்துறதுலாம் இருக்கும். பிரம்மாண்டமான அரண்மனை. அண்டர் ரெனோவேஷன்றதால இப்படி இருக்கு. மற்றபடி இதெல்லாம் சரி பண்ணால் இது வேறு லெவலில் இருக்கும். நிறையா பேர் வருவாங்க இங்கே, ஏன்னா மேக்ஸிமம் இங்கே வெளியூர் வெளிநாட்டுக்காரங்க தான் வந்து பார்க்குறாங்க. நிறையா உள்ளூர்கார மக்கள் அவ்வளோ கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.